வணக்கம். இந்த வீடியோல வெக்டர் அப்படிங்கிற ஹெட்டர் ஃபைல் அதுல இருக்க ஃபங்க்ஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம். நமக்கு இதுக்கு முந்தின வீடியோலயே நான் வந்து எஸ்டிஎல் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருந்தேன். அது ஒரு லைப்ரரி, இதுல நிறைய டெம்ப்ளேட் கிளாஸஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அதுல நாலு காம்போனன்ஸ், அதுல ஒரு காம்போனன்ட் தான் கண்டெய்னர். கண்டெய்னர்ங்கிற காம்போனன்ட் எதுக்குன்னா அது ஒரு ஹோல்டர் ஆப்ஜெக்ட் மாதிரி, அதுக்குள்ள நிறைய ஆப்ஜெக்ட் ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஆர்கனைஸ்டா வச்சுக்கலாம். அந்த கண்டெய்னரை வந்து மூணு விதமா கிளாசிஃபை பண்ணிருக்கலாம். இதுல நிறைய டைப்ஸ் இருக்குது, பட் நம்ம சிலபஸ்ல வந்து வெக்டரும் லிஸ்டும் மட்டும்தான் கவர் ஆயிருக்கு. வெக்டர் பத்தி இந்த வீடியோலயும், லிஸ்ட் பத்தி அடுத்த வீடியோலயும் நம்ம பார்க்கலாம். வெக்டர் அப்படிங்கறது வந்து ஒரு டைனமிக் அரே. அரேனா என்ன? எலமெண்ட்ஸ், சிமிலர் டைப் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கிறது அரே. அதுவும் கண்டினியூஸ் மெமரி லொகேஷன்ஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கும். டைனமிக் அப்படின்னா இது வந்து சைஸ் வந்து நம்ம வந்து ஸ்டாட்டிக்கா சொல்லல, சைஸ் வந்து க்ரோ ஆயிட்டே இருக்கும். அதுவும் எப்ப? ரன் டைம்லயே க்ரோ ஆகும். அதனாலதான் இதுக்கு பேர் வந்து டைனமிக் அரே. அரேனா சிமிலர் எலமெண்ட்ஸ், டைனமிக்னா சைஸ் வந்து க்ரோ ஆயிட்டே இருக்கும். இது அதாவது வெக்டர்ங்கிறது வந்து ஒரு அரே மாதிரி தான். ஒரு வெக்டர் எப்படி கிரியேட் பண்ணணும்னா, ஹேஷ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம் போடுறீங்க இல்லையா, அதே மாதிரி ஹேஷ் இன்க்ளூட் வெக்டர் கொடுத்துடணும். கொடுத்துட்டு அந்த வெக்டரை எப்படி நீங்க டிக்ளேர் பண்ணணும்னா, வெக்டர் அப்படிங்கிற கீவேர்டு, அதுக்கப்புறம் இங்க ஆங்கிள் பிராக்கெட்டுக்கு நடுவுல டீ கொடுக்கணும். அந்த டீங்கிறது வந்து ஒரு இன்டீஜரோ கேரக்டரோ ஃபுளோட்டோ என்ன வேணாலும் இருக்கலாம், டேட்டா டைப். இதுக்கு பேர் தான் டெம்ப்ளேட். அப்ப இது என்ன டேட்டா டைப்ல வந்து இந்த அரே வரப்போகுது அப்படிங்கறத சொல்லிட்டு அந்த வெக்டருக்கு ஒரு பேர் கொடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, வெக்டர் அப்படிங்கிற கீவேர்டு ஆங்கிள் பிராக்கெட்டுக்குள்ள இன்ட், ஏன்னா நான் கிரியேட் பண்ண போற அரே வந்து இன்டீஜர் அரே. அந்த அரேக்கு நான் என்ன நேம் வைக்கிறேன்? நம்பர். இங்க பாத்தீங்கன்னா நான் வந்து சைஸ் ஆஃப் த அரே நான் கொடுக்கல, ஏன்னா இது டைனமிக்கா க்ரோ ஆயிக்கும், அதனால நான் சைஸ் கொடுக்கல. யூஸ்வலா நீங்க ஒரு அரே கிரியேட் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க, இன்ட் ஏ ஆஃப் ஃபைவ் அந்த மாதிரி கொடுப்பீங்க இல்லையா. அந்த மாதிரி சைஸ் நாங்க கொடுக்க வேணா, ஏன்னா இது டைனமிக்கா நான் வச்சுக்கலாம். இதை எப்படி இனிஷியலைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, வெக்டர்ங்கிற கீவேர்ட் இன்டோ ஃபுளோட்டோ என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். அந்த வெக்டருக்கு ஒரு பேர் கொடுத்துட்டு ஈக்குவல் டு கர்லி பிராக்கெட்ஸ்குள்ள உங்களுக்கு இனிஷியலா என்னென்ன வேல்யூஸ் வேணுமோ எல்லாத்தையும் கொடுத்துடலாம். ஈக்குவல் டு வச்சும் கொடுக்கலாம், ஈக்குவல் டு இல்லாமையும் இனிஷியலைஸ் பண்ணலாம். இந்த வெக்டர்ல என்னென்ன ஆபரேஷன்ஸ் பண்ணலாம் பேசிக்கான்னு பார்த்தா, ஏதாவது புதுசா எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணலாம், இருக்க எலமெண்ட்ஸை நம்ம மாடிஃபை பண்ணலாம், இல்ல சும்மா ஆக்சஸ் பண்ணி பார்க்கலாம், இல்ல எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணலாம். ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு எலமெண்ட்டை எப்படி ஆட் பண்றது அப்படின்னா, அதுக்கு புஷ் பேக் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும், புஷ் அண்டர்ஸ்கோர் பேக். எக்ஸாம்பிள் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு வெக்டர் கிரியேட் பண்ணிடுறோம். வெக்டர் ஆங்கிள் பிராக்கெட்ல இன்ட், அந்த வெக்டருக்கு பேர் வந்து நம், அதுல எலமெண்ட்ஸ் வந்து 1, 2, 3, 4, 5. அதுக்கப்புறம் என்ன பண்றோம், அந்த நம்ங்கிறது இது ஒரு வெக்டர், அதாவது ஒரு அரே. அரேல வந்து புஷ் பேக் ஆஃப் 6, அப்ப ஏற்கனவே இருக்கிற நம்பர் கூட 6ங்கிறத புஷ் பண்றோம். திருப்பி இன்னொரு தடவை கூட புஷ் பேக் 7, அப்ப ரெண்டு நம்பர்ஸ் நம்ம ஆட் பண்ணிட்டோம். அப்ப இனிஷியல் வெக்டர் 1, 2, 3, 4, 5 இருந்துச்சு, இப்ப ரெண்டு தடவை புஷ் பேக் பண்ணதுக்கு அப்புறம் பிரிண்ட் பண்ணீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7 அப்படின்னு வரும். அடுத்தது ஒரு எலமெண்ட், வெக்டர்ல இருக்க ஒரு எலமெண்ட் எப்படி ஆக்சஸ் பண்றதுன்னா, அட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, அதே மாதிரி வெக்டர் ஒரு இன்டீஜர் வெக்டர், அதுக்கு பேர் வந்து நம்னு கொடுத்துட்டு அதுல எலமெண்ட்ஸ் இனிஷியல் வேல்யூஸ் வச்சிருக்கேன். இப்ப நம்ங்கிறது வந்து அந்த வெக்டர் அந்த அரேயோட பேரு, டாட் அட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். அட்ல வந்து நீங்க ஜீரோன்னு கொடுத்தீங்கன்னா ஜீரோத் இண்டெக்ஸ்ல என்ன இருக்கோ அது பிரிண்ட் ஆகும். 2, 4 என்ன வேல்யூ வேணாலும் கொடுத்துக்கலாம். இந்த இண்டெக்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த இண்டெக்ஸ்ல என்ன நம்பர் இருக்குங்கிறது பிரிண்ட் ஆகும். இப்ப ஜீரோன்னு எடுத்தீங்கன்னா, ஏன்னா இண்டெக்ஸ் எப்பவுமே ஜீரோல தானே ஸ்டார்ட் ஆகும், அப்ப ஜீரோல இருக்க இண்டெக்ஸ்ல என்ன இருக்கு? 1. சோ எலமெண்ட் அட் இண்டெக்ஸ் 0 வந்து 1. அதே மாதிரி 2ங்கிற இண்டெக்ஸ்ல 3 இருக்கு, 0, 1, 2. செகண்ட் இண்டெக்ஸ்ல 3 இருக்கு, 3. ஃபோர்த் இண்டெக்ஸ்ல 5 இருக்கு. சோ அதுதான் வந்து ஆன்சர்ல பிரிண்ட் ஆயிருக்குது. ஒரு எலமெண்ட்ட வந்து நீங்க சேஞ்ச் பண்ணணும்னாலும் அதே அட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியே நீங்க பண்ணிக்கலாம். இப்ப இங்க வெக்டர் அதே மாதிரி டிஃபைன் பண்ணிருக்கோம், நம்பர் டாட் அட் 1, அதாவது அட் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல என்ன இருக்கு? இது ஜீரோத் இண்டெக்ஸ், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல 2 இருக்கா, இப்ப 2க்கு பதிலா அதை நான் சேஞ்ச் பண்றேன், 9 சொல்லி சேஞ்ச் பண்றேன். அதே மாதிரி ஃபோர்த் இண்டெக்ஸ்ல வந்து 5 இருக்குது, அதுக்கு பதிலா நான் 7 சேஞ்ச் பண்றேன். சோ இனிஷியலா 1, 2, 3, 4, 5 இருந்துச்சு, இப்ப நான் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தா 1, 9, 3, 4, 7 அப்படிங்கறது இருக்குது. மாடிஃபைங் த வெக்டர் எலமெண்ட்ஸ். அடுத்தது வெக்டர் எலமெண்ட டெலீட் பண்ணணும், அதுக்கு பாப் பேக், பாப் அண்டர்ஸ்கோர் பேக் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் பாருங்க, அதே மாதிரி வெக்டர் இனிஷியலைஸ் பண்ணிருக்கேன்,
அந்த வெக்டர் நேம் வந்து நம், நம் டாட் பாப் பேக் அப்படின்னு கொடுத்தா கடைசியில இருக்க ஒரு எலமெண்ட் டெலிட் ஆயிடும். அப்ப இனிஷியலா 2, 3, 5, 7 இருந்துச்சு, இப்ப பாப் பேக் ஒரு தடவை கொடுத்ததுனால கடைசியா இருக்க ஒரு எலமெண்ட் டெலிட் ஆகி 2, 3, 5 அப்படின்னு சொல்லி அவுட்புட் கிடைக்கும். இது மட்டும் இல்ல, நான் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு வெக்டர் ஹெட்டர்ல. பேசிக்கா நான் வந்து உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், எப்படி ஒரு எலமெண்ட்டை புஷ் பண்ணணும், எப்படி எலமெண்ட்டை மாடிஃபை பண்ணணும், அட் யூஸ் பண்ணி எப்படி அதை பாப் பண்ணணும், இட் இஸ் டெலிட் பண்ணணும் அப்படிங்கறத பாத்துருக்கோம். அது தவிர நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இப்ப நம்ம பார்த்த ஃபங்க்ஷன் எல்லாம் சேர்த்து ஒரு எக்ஸாம்பிளா நம்ம பாத்துடலாம். யூஸ்வலா ஹேஷ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம் பண்ணுவோம், அதே மாதிரி ஹேஷ் இன்க்ளூட் வெக்டர் போட்டுக்கிறோம். அப்புறம் யூசிங் நேம் ஸ்பேஸ் அதே மாதிரி மெயின் ஃபங்க்ஷன்ல ஒரு வெக்டர் முதல்ல நம்ம டிஃபைன் பண்றோம், அந்த வெக்டருக்கு நம்மனு பேர் வச்சிருக்கோம், அந்த எலமெண்ட்ஸ் இனிஷியல் வேல்யூஸ் 1, 2, 3, 4, 5. சோ இந்த இனிஷியல் வேல்யூஸ் முதல்ல நம்ம பிரிண்ட் பண்ணி பாத்துக்கிறோம். இங்க பாருங்க ஃபார் லூப் வித்தியாசமா பண்ணிருக்குது. இப்ப நீங்க யூஸ்வலா சி பிளஸ் பிளஸ்ல இந்த மாதிரி ஃபார் லூப் யூஸ் பண்ணிருக்க மாட்டீங்க, பைத்தான்ல யூஸ் பண்ணிருப்பீங்க, ரேஞ்ச் ஃபார் லூப்ல ரேஞ்ச் யூஸ் பண்ணிருப்பீங்க. அதே மாதிரி சி பிளஸ் பிளஸ்ல நீங்க பண்ணி காமிச்சிருக்கேன். சோ இன்ட் ஐ இந்த ரேஞ்ச் ஆஃப் நம்பர்ஸ், இப்ப ஒவ்வொரு எலமெண்ட் நம்முங்கிற அந்த வெக்டர்ல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்டா ஐக்கு வரும், அந்த ஐய வந்து நான் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன் இந்த லூப்ல. இது இனிஷியல் வேல்யூஸ் பிரிண்ட் பண்றதுக்கு. இப்ப ரெண்டு நம்பர்ஸ் ஆட் பண்றேன், புஷ் பேக் அப்படின்னு சொல்லி அது கடைசியா ஃப்ரம் த எண்ட் புஷ் பண்ணு அப்படின்னு சொல்லி 6-ம் 7-ம் புஷ் பண்ணிருக்கு. அதுக்கப்புறம் அந்த வெக்டரை பிரிண்ட் பண்ணணும். அதே மாதிரிதான் மேலே எப்படி பிரிண்ட் பண்ணும், இனிஷியல் வெக்டர் பிரிண்ட் பண்ணும் இல்லையா, அதே சின்டாக்ஸ் தான். ஆஃப்டர் ஆடிங் ஃபார் அதே ரேஞ்ச் வச்சு சி அவுட் ஐ. இப்ப ஆக்சஸிங் எலமெண்ட்ஸ், இந்த அட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம் இல்லையா, இந்த நம்முங்கிறது வெக்டரோட நேம், அட் 0, 2, 4 இந்த மாதிரி எலமெண்ட்ஸ் சும்மா பிரிண்ட் பண்ணி பாக்குறோம். அப்புறம் மாடிஃபையிங், மாடிஃபையிங்க்கு வந்துட்டு அதே அட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஈக்குவல் டு போட்டு வேற வேல்யூ கொடுத்து அதை மாடிஃபை பண்றோம். மாடிஃபை பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி அதே மாதிரி ஒரு தடவை அந்த எலமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு பிரிண்ட் பண்ணி பாக்கிறோம். கடைசியா டெலிட்டிங் த எலமெண்ட், கடைசி எலமெண்ட் டெலிட் பண்றதுக்கு பாப் பேக். இப்போ டெலிட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வெக்டரை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பாக்கிறோம். சோ இதை ரன் பண்ணோம்னா, சோ இனிஷியல் வெக்டர் 1, 2, 3, 4, 5, அப்புறம் ரெண்டு தடவை புஷ் பேக் பண்ணோம் 6 and 7, அதனால ஆட் பண்ணதுக்கு அப்புறம் 1, 2, 3, 4, 5, 6, 7. அப்புறம் அதுல என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி அதை ஆக்சஸ் பண்ணோம் இல்லையா, அட்டு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி 0th index 1, 2nd index 3, 4th index 5. அப்புறம் என்ன பண்ணோம், இண்டெக்ஸ் 1-ம் 4-ம் நம்ம சேஞ்ச் பண்ணோம். அப்போ 1, 9, 3, 4, 7, 6, 7 மாடிஃபை ஆயிடுச்சு. லாஸ்ட் எலமெண்ட் ரிமூவ் பண்றோம் 7-ஐ, ரிமூவ் பண்ணோம்னா 1, 9, 3, 4, 7, 6. வெக்டருங்கிறது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.